பொள்ளாச்சி வெங்கட்ரமணன் வீதியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் திறக்கப்பட்ட காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வருவாய்த்துறையினர் சீல் வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், என்ன காரணத்திற்காக இந்த அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது? அதாவது பொள்ளாச்சி நகர்பகுதியில் வெங்கட்ரமணன் வீதியில் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்திற்கான கடந்த 1949 ஆண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர் பெயரில் கிரையம் செய்யப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி இந்த அலுவலகமானது திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் கே.எஸ். அழகிரி தலைமை தாங்கி புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டு 4 மாதமே நெருங்கும் நிலையில் திடீரென காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு வருவாய்த்துறை சார்பில் சீல் வைக்கப்பட்டது. இது வருவாய்த்துறை கூறுகையில், அதாவது இந்த இடம் வந்து ஜனதாதளம் பார்ட்டிக்கு சொந்தமானது என்று ஜனதாதளம் பார்ட்டி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்துள்ளனர். ஆனால் காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரஸ் கட்சிக்கு சொந்தமானது என்றும் மனு கொடுத்துள்ளனர். அதனால் இரண்டு தரப்புக்கும் மோதல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று கூறி தற்பொழுது சீல் வைத்துள்ளனர். காயத்ரி, நன்றி. சக்திவேல், விவரங்களை வழங்கியமைக்காக.